Good evening, students. Now we can see the rabbit siloam. Rabbit oda siloam. What is meant by siloam? Siloam means inner body cavity is called as siloam. Once again, we revise the ninth book siloam. What is siloam? Siloam means inner body cavity is called as siloam. Rabbit is siloamic animal. Rabbit is siloamic animal. The body is divisible into thoracic cavity and abdominal cavity. உடம்பு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று மார்பு பகுதி, இன்னொன்று வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இட் இஸ் செப்பரேட்டட் பை டிரான்ஸ்வர்ஸ் போர்ஷன் கால்டு டயஃப்ரம். மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு சவ்வு இருக்கும், அதுக்கு பேர் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த சவ்வு மேமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. டயஃப்ரம் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. மேமல்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு சவ்வு இருக்குது. இந்த சவ்வு தான் ரெஸ்பிரேஷனில் ஃபங்க்ஷன் பண்ணும். ப்ரீத்திங் மூமெண்ட்ஸ் ப்ராட் அபவுட் பை தி மூமெண்ட் ஆஃப் பை டயஃப்ரம். நம்முடைய மூச்சு வாங்குறது எல்லாமே கட்டுப்படுத்தப்படுகிறது யாரால? இந்த டயஃப்ரம் அப்படிங்கிற சவ்வால். த லங்ஸ் அண்ட் ஹார்ட் லை இன் தி தோராக் கேவிட்டி. மார்பு பகுதிக்குள்ளார லங்ஸு நுரையீரலும் ஹார்ட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வேறஸ் அப்டோமல் கேவிட்டி என்க்ளோஸ் டைஜஸ்ட் அண்ட் யூரோ ஜெனிட்டல் சிஸ்டம். வயிற்று பகுதிக்குள்ளார செரிமான மண்டலமும் இனப்பெருக்க மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் எல்லாம் வயிற்றுக்குள்ளார லொக்கேட்டடாக இருக்குது, ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். எப்படி ஃபுட்டு டைஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதாங்க லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். லீச் வந்து சாப்பிடுது, சாப்பிடக்கூடிய அந்த புல் எல்லாத்தையும் தான் சாப்பிடுது. ஹெர்பிவோரஸ் அனிமல். ரேபிட் வந்து புல் எல்லாத்தையும் சாப்பிடும். இது ஹெர்பிவோரஸ் அனிமல். இது சாப்பிட்றது அப்படியே வாயிலிருந்து இன்டெஸ்டைன் வழியாக ஸ்டொமக்குக்கு வருது. இப்படி ஸ்டொமக்கில் இப்படி சேம்பர்லாம் வந்து செட்டில் ஆகிடுது. இப்படி ஆன பின்னாடி இது இதுதான் டியோடினம். சரியா, சிறுகுடல் வெளியில் போகுது. இங்கே லிவர் இருக்குது. லிவர் வந்து ஸ்டோரேஜ் ஆகிற பைல் வந்து கால் பேடரில் ஸ்டோரேஜ் ஆகுது. இங்கே வந்து இன்டெஸ்டைனில் கொட்டுது. அப்புறம் இந்த வழியாக லிவர் போகுது. இப்படி ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது. இது பக்கத்தால் பேங்க்ரியஸ் கிளாண்ட் இருக்குது. இது ஆல்ஃபா செல் பீட்டா செல்னு நம்ம படித்தோம். இது கொடுத்து இந்த சின்ன டியூப் வழியே கீழே போகுது. போயிட்டு இந்த சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் இப்படி சின்ன சின்னதாக மடிப்பு ஃபோல்டிங் ஃபோல்டிங்காக வருது. இப்படி ஃபோல்டிங் ஃபோல்டிங் வந்துட்டு இது ஸ்மால் இன்டெஸ்டைன், இது லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனு லார்ஜ் இன்டெஸ்டைனு சந்திக்கிற இடத்துல சீக்கம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. சரிங்களா, ஒட்டுக்குடல்னு சொல்கிறாங்களே அது இது தான். சரியா, இது வந்து ரேபிட் ஹெர்பிவோரஸாக இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் சாப்பிட்றதுனால நமக்கு இது வந்து ஃபங்க்ஷன்லெஸ் ஆகிடும். இதுக்கடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் மூணு பார்ட் இருக்குது, ஒன்று காலன், இன்னொன்று ரெக்டம், இன்னொன்று ஆனஸ். சரியா, இது லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து சின்ன சின்ன புழுக்கியாக மாறி வெளியில் போட்டுரும். இது ரேபிட்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். பார்க்கலாம் பாருங்கள். The digestive system includes alimentary canal and associated with the digestive glands. Digestive system la two parts irukudhe. One digestive alimentary canal, inonu digestive glands. Alimentary canal ngiradhu kudalu, digestive glands ngiradhu adu sutti irukkudi glands. Idu rendu sendradha digestive system. The alimentary canal consists of mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, cecum, large intestine. Indha valiyum pogu. Vaayi, வாய்குழி, தொண்டைப்பகுதி, குடல் பகுதி, வயிறு, ஸ்மால் சிறுகுடல், பெருகுடல், சீக்கம், ஏனஸ். இந்த வழியை தான் இப்படி தான் போயிட்டுருக்கு. மவுத் இஸ் டிரான்ஸ்வர் ஸ்லிட் பவுண்டட் பை அப்பர் அண்ட் லோயர் லிப்ஸ். வாய் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் படுகடையாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படி நடுக்கோட்டில் இருக்குது. மேலே ஒருவதர் இருக்குது, கீழே ஒருவதர் இருக்குது. இட் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி. இவாதுக்குள்ள வாய்க்குழி இருக்குது. த ஃப்ளோர் ஆஃப் பக்கல் கேவிட்டி ஆக்குபைடு மஸ்குலர் டங்க் அண்ட் ஜாஸ் பியர் ஸ்டீத். வாய்க்குள்ளார ஒரு நாக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அந்த நாக்குக்கு பக்கத்தால் பல் நிறையா முளைச்சிருக்கு. த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு தி ஈசோஃபகஸ். பக்கல் கேவிட்டி தாண்டி போனோம்னா ஈசோஃபகஸ் இருக்குது. இட் த்ரோத் பேரிங்ஸ் தொண்டை பகுதி போகுது. ஈசோஃபகஸ்னு டியூபு. சரியா, அந்த குளம் உணவு குழல். இட் ஓப்பன்ஸ் இன்ட் ஸ்டொமக் ஃபாலோட் பை ஸ்மால் இன்டெஸ்டைன். உணவு குழல் நேராக வயிற்றறை ஸ்டொமக் அப்படி வயிறில் போய் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்.
சீக்கம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இது ஸ்மால் இன்டஸ்ட்ரீனுக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரி நடுவில் இருக்குன்னு சொன்னோம். இட் இஸ் தின் வால் சேக் லைக் ப்ரெசன்ட் இட் தி ஜங்ஷன் பிட்வீன் தி ஸ்மால் இண்டஸ்ட்ரி அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரி. ஸ்மால் இண்டஸ்ட்ரீனுக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரீனுக்கு நடுவில் இது ப்ரெசன்ட் ஆகுது. இட் கண்டெய்ன்ஸ் பாக்டீரியா தட் ஹெல்ப் தி டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது வந்து பிளான்ட்டோட செல் வாலில் இருக்குது. பிளான்ட்டோட செல் வாலில் செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது வந்து டைஜஷன் பண்ண முடியாது. இது சீக்கம் அப்படி சீக்கத்துக்குள்ளார பாக்டீரியா நிறையா இருக்கும். அந்த பாக்டீரியானால் மட்டும்தான் அதை டைஜஷன் பண்ண முடியும். ரேபிட்னாலையும் டைஜஷன் பண்ண முடியாது, நம்மனாலையும் டைஜஷன் பண்ண முடியாது. ஆனால் அந்த சீக்கம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பாக்டீரியா அதை டைஜஷன் பண்ணிடும். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீன் ஓப்பன் இன்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரீன். ஸ்மால் இண்டஸ்ட்ரீன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீனில் போய் ஓப்பன் ஆகுது. விச் ஹாஸ் காலன் அண்ட் ரெக்டம். அதனோட பார்ட்ஸு காலம், இன்னொன்று ரெக்டம். தி ரெக்டம் ஃபைனலி ஓப்பன்ஸ் அவுட் சைட் தி ஏனஸ். ரெக்டம் ஃபைனலாக போய் ஏனஸில் ஓப்பன் ஆகிடுது. இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ். என்னென்ன கிளான்ஸ் இருக்குது நமக்கு இருக்கிற மாதிரி தான். டைஜஸ்டிவ் கிளான்ஸ் சலைவரி கிளான்ஸ் வாய்க்குள்ளார் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஸ்டொமக் குள்ளார் இருக்குது. இது போக லிவர் பேங்க்ரியாஸ் இன்டஸ்டைன் கிளான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தி செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் கேர்ள்ஸ் டைஜஷன் இது ஃபுட் அண்ட் அலிமெண்ட்ரிக்கனால். இந்த கிளான்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய ஜூஸ் வந்து நம்ம அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டென்டிசன் இன் ரேபிட், அதாவது ரேபிட்டோட டென்டிசன் பல் அமைப்பு. டீத் ஆர் ஹார்ட் போன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். பல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடினமான பல் மாதிரி இருக்கும். இன் கட் அண்ட் டியர்ஸ் அண்டு கிரைண்ட் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது வந்து உணவுப் பொருளை கட் பண்ணுறதுக்கும் குத்தி கிழிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் பயன்படுகிறது டீத்து. த ரேபிட் ஹேஸ் டூ செட் ஆஃப் டீத். இந்த ரேபிட் வந்து நமக்கு மாதிரியே வாழ்க்கையில் ரெண்டு செட் ஆஃப் டீத், ஒன்று முளைச்சி இன்னொன்று முளைக்கும், சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெப்யூட் அண்ட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முத முதல்ல ஒரு பல் முளைச்சி கீழே விழுந்துடும், அப்புறம் புதுசாக ஒரு பல் முளைக்கும், அது பர்மனெண்ட்டாக அப்படியே செட் ஆகிடும். தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டூ செட் ஆஃப் டீத். தன்னோடய வாழ்நாளில் ரெண்டு செட் ஆஃப் டீத் விழுந்து முளைச்சதுன்னா இந்த லைஃப் டைம் இனிஸ் அனிமீஸ் கால்ட் இஸ் டிப்யூடண்ட். நமக்கு அப்படி தான் சின்ன வயசில் ஒரு பல் முளைக்கும், அது பால் பல்னு சொல்லுவாங்க, அப்புறம் அது விழுந்த பின்னாடி பர்மனன்ட் டீத் முளைச்சிடும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிப்யூடண்ட். த டூ டைப்ஸ் ஆஃப் டீத். ஃபஸ்ட்டு முளைக்கிறது மில்க் டீத் அல்லது யங் ஒன்ஸ்க்கு முளைக்கும். ரெண்டாவது முளைக்கிறது பர்மனன்ட் டீத், இது அடல்ட்டுக்கு இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிப்யூடண்ட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டைப், த ரேபிட் டீத் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோடன்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்ணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோடன்ட். தீஸ் ஆர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் டீத். நாலு வகையான பல் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இன்சிசர், ரெண்டாவது கேனின்ஸ், மூணாவது ப்ரீ மோலார், நாலாவது மோலார் அப்படின்னு நாலு இருக்குது. ஃபஸ்ட்டு பல்லுக்கு பேர் இன்சிசர், ரெண்டாவது பல்லுக்கு பேர் கேனின்ஸ், மூணாவது பல்லுக்கு பேர் ப்ரீ மோலார், நாலாவது பல்லுக்கு பேர் மோலார். தி எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா டென்டல். இதை வச்சு டென்டல் ஃபார்முலா எழுதுவாங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இன்சிசர். ரேபிட் முன்னாடி இன்சிசரு, இது ப்ரீ மோலார் பல், இது மோலார். ஓகேவா? நடுவில் ஒரு டீத் ஆப்சண்ட் ஆகிருக்கும். கேனின் அப்படிங்கிற ஒரு டீத் ஆப்சண்ட் ஆகிருக்கும், சரி? அதுதான் அந்த கேப். அந்த கேப்பில் பல் விழுந்துருச்சு, அதுக்கு இருக்காது. இந்த கேப்புக்கு பேர் டைஜஸ்டிமா. இந்த கேப்புக்கு பேர் என்ன? டைஜஸ்டிமா. தி டென்டல் ஃபார்முலா ஆஃப் தி சிம்பிள் மெத்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி டீத் மேமல். த நம்பர் ஆஃப் டீச் கைண்ட் ஆஃப் டூத் அப்பர் அண்ட் லோயர் ஜா இஸ் கைண்ட்ஸ் கவுண்டர்ட். மேலும் வந்துட்டு எத்தனை பல் இருக்குது, கீழே வந்துட்டு எத்தனை பல் இருக்குங்கிறது எண்ணி டென்டல் ஃபார்முலா எழுதுறோம், சரியா? டென்டல் ஃபார்முலா பாருங்கள். இன்சிசர் மேலே ரெண்டு இன்சிசர், கீழே ஒன்று, சரியா? மேலே ரெண்டு இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இன்சிசர் கேனின்ஸு ஆப்ஷன் இங்கே இருக்காது, இங்கே இருக்காது. ப்ரீ மோலார் மேலே மூணு, ஒன்று ரெண்டு மூணு, ப்ரீ மோலார் மூணு, கீழே ரெண்டு, அப்போ மூணு பை ரெண்டு. மோலார் ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, சரியா? அதுதான் டென்டல் ஃபார்முலா. இது மேல் தாடை, இது கீழ்த்தாடை. ரேபிட் ரிட்டர்ன் வைஸ் 2033 பை 1023ங்கிறது தான் டென்டல் ஃபார்முலா. இது முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் 2033 பை 1023. 2 மார்க் கொஸ்டின். கேனின் டீத்ஸ் ஆர் ஆப்சண்ட். கேனின் டீத்து ஆப்சண்டாக இருக்கு. அந்த கேப்புக்கு பேர் டைஜஸ்டிமா. த கேப் பிட்வீன் இன்சிசர் அண்ட் ப்ரீ மோலார் டீத் இஸ் கால்ட் அஸ் டைஜஸ்டிமா.
இன்சிசருக்கும் ப்ரீமோலருக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்கு பேர் டயஸ்டீமா. இட் ஹெல்ப்ஸ் தி மாய்ஸ்ட் இன் சீவிங் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹெர்பியூரஸ் அனிமல்ஸ். இந்த இடத்துல தான் அதை வந்து அசை போடுவதற்கு இந்த இடம் பயன்படுகிறது. இதை வச்சு அந்த இடத்துல இது ரேபிட் வந்து அசை போடுவதற்கு பயன்படுகிறது. ஓகேங்களா?